ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சுமதிஸ் இன்ஃபோடெக். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, அமேசான் வெப் சர்வீசஸ் அதோட சீரீஸ் தாங்க கண்டினியூ பண்ண போகிறோம். ஸோ இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்க அப்படின்னா, எலாஸ்டிக் கம்ப்யூட் கிளவுட் தட் இஸ் EC2, அது ரெலவெண்ட்டான டுட்டோரியல்ஸ் அண்ட் ஹேண்ட்ஸ் ஆன் ட்ரைனிங்ஸ் தான் நம்ம வீடியோஸில் அப்லோட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ AWSல கிளவுட் பார்ட்டிஷனர் சர்டிஃபிகேஷன் அண்ட் சொல்யூஷன் ஆர்கிடெக்ட் அண்ட் டெவ் ஆப்ஸ், ஸோ இந்த மாதிரி சர்டிஃபிகேஷன் கோர்சஸ்க்கு படிக்கிறவங்களுக்கு என்னோட சேனல் டெஃபினட்டாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி ஆல்ங்கிறத ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற எல்லா வீடியோஸும் உடனுக்குடன் உங்களுக்கு அப்டேட் ஆகும். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ லாஸ்ட் வீடியோவில் நம்ம என்ன பார்த்துருந்தோம் அப்படின்னா, எப்படி வந்து இன்ஸ்டன்சஸை வந்து எப்படி கனெக்ட் பண்ணுறது யூஸிங் SSH, ரைட்? ஹவு டு SSH EC2 விண்டோஸ் இன்ஸ்டன்சஸ் அண்ட் EC2 லினக்ஸ் இன்ஸ்டன்சஸ் அப்படிங்கிறத பற்றி நம்ம டுட்டோரியலும் பார்த்துருந்தோம் அண்ட் ஹேண்ட்ஸ் ஆன் வீடியோஸும் நான் அப்லோட் பண்ணியிருந்தேன். அந்த வீடியோஸோட லிங்க் கீழே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், பார்க்காதவங்க போய் பாருங்கள், டெஃபினட்டாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அது மாதிரி நம்ம இன்ஸ்டன்சஸ் வந்து SSH யூஸ் பண்ணி கனெக்ட் பண்ணுறப்போ நிறைய இஷ்யூஸ் வந்து வரலாம். ஸோ அந்த இஷ்யூஸ் எல்லாம் வந்து எப்படி சால்வ் பண்ணுறதுங்கிறதுக்கு நான் லாஸ்ட்டில் வந்து SSH ட்ரபிள் ஷூட்டிங் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு வீடியோ போட்டிருந்தேன். ஸோ நீங்கள் அதை யூஸ் பண்ணி உங்களோட ப்ராப்ளம்ஸ்லாம் நீங்கள் ஓவர் கம் பண்ணியிருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ அதுலேயுமே எனக்கு ப்ராப்ளம்ஸ் வருது, என்னால் இன்ஸ்டன்சஸ் வந்து கனெக்ட் பண்ண முடியலை அப்படின்னா நான் சொல்லியிருந்தேன் என்னோடய நெக்ஸ்ட் வீடியோவை வந்து ஃபாலோ பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் ப்ரீவியஸ் வீடியோவில் நான் போட்டிருந்தேன். அதுதான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம், சரிங்களா? ஸோ வந்து இன்ஸ்டன்சஸை வந்து எப்படி கனெக்ட் பண்ணுறது வித்தவுட் யூஸிங் SSH. ஸோ SSH இல்லாமல் நம்மளால் கனெக்ட் பண்ண முடியாதா அப்படின்னா முடியுங்க. ஸோ எப்படி அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ இப்போ என்னோடய லாகின் க்ரெடென்ஷியல்ஸ் எல்லாத்தையும் கொடுத்து AWS மேனேஜ்மெண்ட் கன்சோல் நான் ஓப்பன் பண்ணிக்கிட்டேன். அதில் போயிட்டு EC2 கன்சோல் நான் போய்க்கிறேங்க. ஓகே, ஸோ EC2 பார்த்தீங்க அப்படின்னா நான் ஆக்சுவலாக ரெண்டு சர்வர்ஸ் வந்து லான்ச் பண்ணியிருந்தேன். ஒன்று வந்து விண்டோஸ் யூஸ் பண்ணி, ஒன்று வந்து லினக்ஸ் யூஸ் பண்ணி. ஸோ இப்போ மோஸ்ட் ரீசெண்டாக இருக்கிறதா பார்த்தீங்க அப்படின்னா லினக்ஸ் டாப்பில் இருக்கிறது வந்து எனக்கு லினக்ஸ் யூஸ் பண்ணி நான் லான்ச் பண்ண இன்ஸ்டன்ஸ். ஸோ இப்போ அந்த இன்ஸ்டன்ஸை நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா செலக்ட் பண்ணி அதை எப்படி SSH இல்லாமல் பட்டியெல்லாம் யூஸ் பண்ணாமல், பட்டி ஓப்பன் சோர்ஸ் டூல்லாம் யூஸ் பண்ணாமல் எப்படி கனெக்ட் பண்ணுறது அப்படிங்கிறதுக்கு நான் ஹேண்ட்ஸ் ஆன் காமிக்கிறேன், கரெக்டுங்களா? ஓகே, ஸோ இப்போ அந்த இன்ஸ்டன்ஸை கிளிக் பண்ணி மேலே பார்த்தீங்க அப்படின்னா கனெக்ட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, அதாவது ஆக்ஷன்ஸ், அதுக்கு பக்கத்தில் இருக்க பாருங்கள் கனெக்ட்னு சொல்லிட்டு. ஸோ அந்த கனெக்ட் அப்படிங்கிறத நான் கிளிக் பண்ணுறேன். ஸோ நீங்கள் கனெக்ட் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா கனெக்ட் டு இன்ஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு 4 ஆப்ஷன்ஸ் வருது பாருங்கள். EC2 இன்ஸ்டன்ஸ் கனெக்ட், அனதர் ஒன் இஸ் செஷன் மேனேஜர், SSH கிளைண்ட் அண்ட் EC2 சீரியல் கன்சோல். ஸோ இதெல்லாம் பாசிபிள் வேஸ், சரிங்களா? ஸோ EC2 இன்ஸ்டன்சஸ் வந்து கனெக்ட் பண்ணுறது SSH மூலமாக பட்டி யூஸ் பண்ணி நான் பண்ணி காமிச்சிருக்கேன். அதுவே போதும் நமக்கு, சர்டிஃபிகேஷன் பண்ணுறவங்களுக்கு அதுவே மோர் தென் இனஃப். இருந்தாலும் என்னென்ன வேறு பாசிபிள் வேஸ்லாம் இருக்குது அதர் தென் தட், சரிங்களா? அதுக்காக நான் இதை உங்களுக்கு காமிக்கிறேன். ஓகே, ஸோ இப்போது இன்றைக்கி என்னென்னா இந்த EC2 இன்ஸ்டன்ஸ் கனெக்ட் அதை யூஸ் பண்ணி எப்படி கனெக்ட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஓகே, ஸோ அதில் பார்த்தீங்க அப்படின்னா இன்ஸ்டன்ஸ் ஐடி அண்ட் பப்ளிக் IP அட்ரஸ் அண்ட் யூசர் நேம். ஸோ யூசர் நேம் பார்த்தீங்க அப்படின்னா EC2 யூசர், அதாங்க டிஃபால்ட், சரிங்களா? கீழே கொடுத்துருக்காங்க கனெக்ட் யூசிங் ஏ கஸ்டம் யூசர் நேம் ஆர் யூஸ் த டிஃபால்ட் யூசர் நேம் EC2 யூசர் ஃபார் தி AMI யூஸ் டு லான்ச் தி இன்ஸ்டன்ஸ். அதாவது லினக்ஸ்க்கு பார்த்தீங்க அப்படின்னா EC2 யூசர் தான் எனக்கு என்னது அப்படின்னா டிஃபால்ட் யூசர் நேம். ஸோ அதனால் யூசர் நேம் வந்து EC2-யூசர். ஸோ அதில் தான் டிஃபால்ட்டாகவே எனக்கு இருக்குது. ஸோ அதிலே இருக்கட்டும், ஓகேங்களா? ஸோ அந்த யூசர் நேம் நீங்கள் மாற்றக்கூடாது, அதுவே இருக்கட்டும். ஓகே, ஸோ கொடுத்ததுக்கப்புறமாட்டி நம்ம என்ன பண்ணிக்கலாம், கனெக்ட். ஸோ கனெக்ட் அப்படின்னு கொடுக்கும்போது எனக்கு பார்த்தீங்கன்னா ஒரு நியூ விண்டோ எனக்கு ஓப்பன் ஆகுது, சரிங்களா? பாருங்கள், ஸோ பார்த்தீங்க அப்படின்னா என்னோடய டெர்மினல் எனக்கு ஓப்பன் ஆகிடுச்சு, பாருங்களேன். ஸோ எப்படி நம்ம வந்து பட்டி யூஸ் பண்ணி SSH எடுத்தோமோ, அந்த SSH பண்ண இன்ஸ்டன்ஸ்லாம் கனெக்ட் பண்ணமாலாம் யூஸ் பண்ணி என்ன விண்டோ வந்ததோ அதே மாதிரி எனக்கு என்ன டெர்மினல் வந்து எனக்கு ஓப்பன் ஆகிடுச்சு, பார்த்தீங்களா? நம்ம வந்து சர்வர் வந்து நம்ம SSH எடுத்துட்டோம், பார்த்தீங்களா? தெரியும் உங்களுக்கு. ஸோ இப்போ நம்ம கமெண்ட்ஸ் வந்து அதிலே நம்ம யூஸ் பண்ணி பார்க்கலாம். ஸோ எப்படி பட்டி ஓப்பன் சோர்ஸ் டூல் யூஸ் பண்ணி SSH எடுத்தோமோ அதே மாதிரி எனக்கு விண்டோ ஓப்பன் ஆகிடுச்சு, பாருங்கள். அதே மாதிரி என்னோடய டெர்மினல் எனக்கு ஓப்பன் ஆகிடுச்சு. ஸோ ஆஸ் யூஷுவல் நம்ம கமெண்ட்ஸ் வந்து அதே மாதிரி நம்ம இஷ்யூ பண்ணலாம். பாருங்கள், AWS ஸ்பேஸ் ஹெல்ப், பாருங்கள் எனக்கு ஓப்பன் ஆகுது, கரெக்டுங்களா? ஸோ இன்ஸ்டன்சஸ் வந்து இந்த மாதிரியும் நம்ம கனெக்ட் பண்ணலாம்,
ஓகேங்களா. ஸோ இது வந்து என்னென்னா, பேகனில் வந்து அந்த SSH-லாம் வந்து பேகனில் அதுவாகவே எனக்கு எல்லா ப்ராசஸ் ஆகி எனக்கு வந்து ப்ரௌசர் பேஸ்ட் ஒரு டெர்மினல் வந்து எனக்கு டெம்பரவரியாக எனக்கு என்ன ஆகுது எனக்கு அப்படின்னா ஓப்பன் ஆகுது. ஸோ இந்த மாதிரி நம்ம என்ன பண்ணலாம், இன்ஸ்டன்சஸ் வந்து நம்ம கனெக்ட் பண்ணிக்கலாம் டெம்பரவரியாக, ஓகேங்களா. ஸோ இப்போ ஓகே, இப்போ கனெக்ட் பண்ணியாச்சு. ஸோ இதுக்கு எனக்கு SSH பட்டியலாம் நம்ம யூஸ் பண்ணலை. ஸோ அப்போ அந்த SSH அந்த 22 போர்ட் இதெல்லாம் தேவையில்லைங்களா அப்படின்னு நம்ம கேட்டோம் அப்படின்னா, ஸோ அதுக்கு பாருங்கள். ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, பேக் டு இன்ஸ்டன்ஸ், சரிங்களா. ஸோ நம்மளோட கன்சோல் வாங்க. ஸோ எந்த இன்ஸ்டன்ஸோ அந்த இன்ஸ்டன்ஸை கிளிக் பண்ணிவிட்டு அதுக்கீழே செக்யூரிட்டி டீட்டெயில்ஸில் செக்யூரிட்டி டேபை ப்ரெஸ் பண்ணி அதில் அந்த இன்பவுண்ட் ரூல்ஸ் இருக்கும் பார்த்தீங்களா, செக்யூரிட்டி குரூப் போயிட்டு அதில் அந்த ரூல்ஸ்லாம் நம்ம அதில் தான் ஆட் பண்ணுவோம். SSH ரூல்லாம் நம்ம அதில் தான் ஆட் பண்ணியிருப்போம். ஸோ செக்யூரிட்டி குரூப்ஸ் போயிட்டு அதில் இன்பவுண்ட் ரூல்ஸை வந்து நம்ம எடிட் பண்ண போகிறோம் இப்போ, சரிங்களா. ஸோ இன்பவுண்ட் ரூல்ஸ் செக்யூரிட்டி குரூப்ஸ் போகிறோம், அதில் இன்பவுண்ட் ரூல்ஸ் போயிட்டு அதில் பார்த்தீங்கன்னா எடிட் இன்பவுண்ட் ரூல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதில் பார்த்தீங்கன்னா SSH ப்ரோட்டோகால் TCP போர்ட் ரேஞ்ச் 22 அப்படின்னு சொல்லிட்டு கூட இருக்குது பாருங்கள். ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இந்த SSH வந்து நான் டெலீட் பண்ணுறேன், சரிங்களா. ஸோ SSH ப்ரோட்டோக்கால் நான் டெலீட் பண்ணுறேன். இப்போ என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம். ஸோ டெலீட் பண்ணிவிட்டு நான் சேவ் கொடுத்துக்கிறேன், சேவ். ஓகே, இப்போ SSH ரூல் வந்து இப்போ SSH நம்ம இல்லை. இப்போ நான் என்ன பண்ணுறேன், இந்த பேஜை வந்து நான் ரெஃப்ரெஷ் பண்ணுறேன். டெர்மினல் பேஜை நம்ம ரெஃப்ரெஷ் பண்ணிவிட்டு இப்போ பார்க்கலாம் நம்மளோட இன்ஸ்டன்சஸ் வந்து கனெக்ட் ஆகுதா அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள். தெர் வாஸ் அ ப்ராப்ளம் கனெக்டிங் டு யுவர் இன்ஸ்டன்ஸ், தெரியுதுங்களா. ஸோ இப்போது ஈவன் ப்ரௌசர் பேஸ்ட் டெர்மினல் எனக்கு இன்ஸ்டண்ட்டாக எனக்கு ஓப்பன் ஆனால் கூட அதுக்கு எனக்கு 22 போர்ட்டுங்கிறது கம்பல்சரிங்க, மேண்டட்ரி. அது இல்லாமல் என்னால் இன்ஸ்டன்ஸை கனெக்ட் பண்ண முடியாது. ஸோ அகெயின் பேக் டு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, செக்யூரிட்டி குரூப் போயிட்டு அந்த ரூலை நம்ம ஆட் பண்ணிடலாம். ஸோ ஓகேங்களா, இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன். ஸோ பட்டியெலாம் நம்ம யூஸ் பண்ணல, எதுவுமே அந்த கீப்பர்லாம் நம்ம எதுவுமே ஓப்பன் பண்ணல, எதுவுமே பண்ணாமல் அதுவே போதும் நமக்கு. ஸோ அது பண்ண முடியல அப்படின்னா டெம்பரவரியாக நம்ம வந்து ஓப்பன் பண்ணுறதுக்கு எல்லாமே பேக்ஹெண்டில் அதுவே ப்ராசஸ் ஆகி எனக்கு விண்டோஸ் பேஸ்டு டெர்மினல் வந்து இப்படி நம்ம கனெக்ட் பண்ணிக்கலாம், ஓகேங்களா. ஸோ அதுக்கு தான் நம்ம டெமோ காமிச்சேன். பட் அதுக்குமே எனக்கு என்ன அப்படின்னா, SSH-ங்கிற ரூல் வந்து SSH அண்ட் போர்ட் 22-ங்கிறது எனக்கு மேண்டட்ரி. அது இல்லாமல் எனக்கு அந்த விண்டோ எனக்கு ஓப்பன் ஆகாது, கனெக்ட் ஆகாது, இன்ஸ்டன்ஸ் எனக்கு கனெக்ட் ஆகாது. ஸோ அதுக்கு தான் நீங்கள் இப்போது ஹேண்ட்ஸ் ஆன் பார்த்தீங்க, ஓகேங்களா. ஓகே, இப்போ அகெயின் நம்ம ரெஃப்ரெஷ் பண்ணோம் அப்படின்னா, ஆஸ் யூஷுவல் எனக்கு என்ன ஆகிடும் அப்படின்னா, என்னோட இன்ஸ்டன்ஸ் வந்து எனக்கு கனெக்ட் ஆகிடும் பாருங்க. ஸோ அவ்வளோதாங்க, உங்களுக்கு கண்டிப்பாக இது புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இதுலேயே பார்த்தீங்க அப்படின்னா EC2 இன்ஸ்டன்ஸ் ரோல், ஸோ அதை பற்றியும் நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ இதோட கான்ட்ரிபியூஷன் என்ன அப்படிங்கிறதையும் நான் உங்களுக்கு சொல்கிறேன், ஒரு எக்ஸாம்பிள் மூலமாக நான் சொல்கிறேன். இப்போ பாருங்கள், இன்ஸ்டண்டாக நான் க்ரியேட் பண்ண அந்த இன்ஸ்டன்ஸ் கனெக்ட் டெர்மினல் விண்டோ எனக்கு இருக்குது, ஓகே. ஸோ என்னோடய இன்ஸ்டன்ஸ்லாம் எனக்கு கனெக்ட் ஆகிருக்கு, ஓகே. ஸோ இதில் பாருங்கள், பிங்க் google.com அப்படின்னு கொடுக்குறேன், ஓகே. எனக்கு லான்ச் ஆகிட்டுருக்கு. இப்போ அதில் நான் ஸ்டாப் பண்ணுறேன். ஸோ என்ன பண்ணுறேன், கண்ட்ரோல் சி கொடுக்குறேன் கொடுத்துட்டு நான் என்ன பண்ணுறேன், கிளியர் கொடுத்துட்றேன். ஸோ எனக்கு விண்டோ எனக்கு கிளியர் ஆகிடுச்சு, ஓகே. ஸோ இப்போது வேறு ஏதாவது IAM கமெண்ட்ஸ் கொடுத்து பார்க்கலாம், ஓகே. ஸோ AWS ஸ்பேஸ் -- வேர்ஷன், இந்த CLI கமெண்ட்ஸ், அதாவது கமெண்ட் லைன் இன்டர்ஃபேஸ் க்ரியேட் பண்ணுறப்போ நம்ம பண்ணியிருப்போம் பார்த்தீங்களா. ஸோ அந்த CLI கமெண்ட் நான் கொடுத்து பார்க்குறேன், ஓகே. AWS அடுத்து கொடுக்கலாம், AWS IAM list -users, அதாவது IAM-ல இருக்க யூசர்ஸ்லாம் எனக்கு லிஸ்ட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் அப்போ கமெண்ட் கொடுக்குறேன் நான். ஸோ IAM-க்கு லிஸ்ட்டுக்கும் ஸ்பேஸ் வந்து கொஞ்சம் அதிகமாக கொடுத்துட்டேன், ஓகே. ஸோ ரேஸ் பண்ணிடலாம். ஸோ AWS ஸ்பேஸ் IAM ஸ்பேஸ் list -users, ஓகே. பார்த்தீங்கன்னா யூ கேன் கான்ஃபிகர் க்ரெடென்ஷியல்ஸ் பை ரன்னிங் AWS கான்ஃபிகர். ஸோ நீங்கள் இந்த CLI-லே நம்ம ஹேண்ட்ஸ் ஆன் பார்த்துட்டு போனோம்னா AWS கான்ஃபிகர். ஸோ இப்போ என்ன கேட்குதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா, அந்த டீட்டெயில்ஸ்லாம் கேட்கும் எனக்கு பாருங்களேன். ஸோ AWS கான்ஃபிகர் அப்படின்னு கொடுக்குறேன். ஸோ ஆக்சஸ் கீ ஐடி என்னன்னு கேட்குது, அண்டு என்ட்ரு தட்டுவோம். சீக்ரெட் ஆக்சஸ் கீ என்னன்னு கேட்குது, அண்ட் டிஃபால்ட் ரீஜியன் நேம் கேட்குது, டிஃபால்ட் அவுட்புட் ஃபார்மேட். ஸோ இந்த மாதிரி என்னோட ப்ரைவேட் க்ரெடென்ஷியல்ஸ் எல்லாத்தையுமே எனக்கு நமக்கு இங்கே கேட்குது. ஸோ இந்த இடத்துல நம்ம இதை கொடுக்குறது வந்து சேஃபா அப்படின்னு, செக்யூரா அப்படின்னு கேட்டிங்கன்னா, டெஃபினெட்லி நாட், கரெக்டுங்களா. ஸோ இந்த இடத்துல நீங்கள் நம்மளோட டீட்டெயில்ஸ்லாம் நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா, யார் வேணாலும் என்ன பண்ண முடியும் அப்படின்னா, அந்த EC2 இன்ஸ்டன்ஸ் மூலமாக நம்ம ஈஸியாக நம்ம
நம்மளோட இதை வந்து கனெக்ட் பண்ணிக்க முடியும், சரிங்களா? ஸோ அதனால் என்ன அப்படின்னா, இட்ஸ் நாட் செக்யூர், புரியுதுங்களா? கண்டிப்பாக வந்து செக்யூரபிள் கிடையாது. அதனால் இந்த இடத்துல வந்து நம்ம என்ன பண்ணக்கூடாது அப்படின்னா, நம்மளோட சீக்ரெட் ஆக்சஸ் கீயெல்லாம் வந்து கொடுக்கவே கூடாது, சரிங்களா? ரொம்ப ரொம்ப தப்பான இது. ஸோ அப்போது நம்ம எப்படி ஐஏஎம் வந்து எப்படி ஆக்சஸ் பண்ணுறது, ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி ஏடபிள்யூஎஸ் கான்ஃபிகர் டீட்டெயில்ஸ்லாம் கொடுக்காம எப்படி நம்ம ஆக்சஸ் பண்ணுறது அப்படின்னா, அதுக்கு தாங்க நம்ம என்ன, அதுக்கு தான் என்ன அப்படின்னா இன்ஸ்டன்ஸ் ரோல்ஸ் அப்படின்ட்டு இருக்கு. அதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, ஏஎம்மில் போயிட்டு அதுக்காக அந்த ரோல் பாலிசிஸ் மூலமாக ஒரு ரோலை க்ரியேட் பண்ணி இங்கே நம்ம என்ன பண்ணணும்னா அசைன் பண்ணணும். ஸோ பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம என்ன பண்ண முடியும், இந்த விண்டோவில் டேரெக்டாக நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ஐஏஎம்மை நம்ம ஆக்சஸ் பண்ணலாம். அது எப்படின்னு சொல்லிட்டு நம்ம செப்பரேட்டாக பார்க்கலாம். ஏன்னா பாலிசிஸ் யூஸ் பண்ணி எப்படி வந்து ஒரு ரோல் கிரியேட் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி நான் இன்னும் வீடியோஸ் நான் போடலை உங்களுக்கு. ஸோ நான் அது போடும்போது நான் சொல்கிறேன், இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அதுக்குன்னு பாலிசிஸ் மூலமாக ஒரு ரோலை கிரியேட் பண்ணி நம்ம என்ன பண்ணால் ஐஏஎம்மை டேரெக்டாக நம்ம இங்கே ஆக்சஸ் பண்ணலாம். ஸோ அது எப்படின்னு சொல்லிட்டு நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஸோ எப்படி பாலிசி ஜென்ரேட்டர்னால் என்ன, ஸோ எப்படி பாலிசிஸ்னால் எப்படி வந்து நம்ம ஜென்ரேட் பண்ணுறது, அது எப்படி ரோல் அசைன் பண்ணுறது, ஸோ இதெல்லாம் நம்ம இனிமேல் பார்க்கலாம், ஓகேங்களா? ஓகே. ஸோ என்னோடய இந்த வீடியோ உங்களுக்கு டெஃபினட்டாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இது மாதிரி நிறைய ஹேண்ட்ஸ் ஆன் வீடியோஸ் நம்ம சேனலில் நான் அப்லோட் பண்ண தான் போகிறேன். ஸோ அதனால் இது வரைக்கும் நம்ம சேனலில் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.